ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். அரிசியுடன் ரெண்டு வகையான பருப்பை மட்டும் சேர்த்து சுவையான ஒரு பருப்பு அடை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஒரு வழக்கு இட்லி அரிசி, அரை வழக்கு துவரம் பருப்பு, கால் வழக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த வழக்கு தான் அளவு எடுத்துக்கிட்டது. வழக்குன்னு இல்லை, டம்ளர்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரே டம்ளராக அளந்துக்குங்க. வரமிளகாய் ரெண்டு, பூண்டு 6-7 பல், சோம்பு 2 டீஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 4 மீடியம் சைஸு, நல்லா பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பருப்பு 2 டீஸ்பூன், வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி, துவரம் பருப்பு, பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தடவை கழுவி விட்டுக்குங்க. தண்ணியை சேர்த்து 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்குங்க. அது கூட 2 வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. இது புளிக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே நம்ம அடை செய்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவை எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்குங்க. வறுத்து எடுத்து வச்சிருக்கிற கடலப்பருப்பை சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பை செக் பண்ணிக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அலசு அலசி சேர்த்துக்குங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால அளவாக தண்ணி சேர்த்துக்குங்க. தவா வச்சுக்கோங்க. தவா சூடான உடனே ஒரு பெரிய கரண்டி மாவை ஊற்றி சுற்றி விட்டுக்குங்க. எண்ணெயோ நெய்யோ சுற்றி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. லைட்டாக எல்லா பக்கமும் அழுத்தம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க, வேகட்டும். மறுபக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் தவாவை விட்டு எடுத்துக்குங்க. பருப்பு அடை ரெடி ஆயிடுச்சுங்க. அடைக்கு தேங்காய் சட்னியோ இல்லை கார சட்னியோ வச்சு பரிமாறுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும் இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.